ஜெயா டீம் நேர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கம்மா மாம சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ற சேமியா கிச்சன். இந்த சேமியா கிச்சடி பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த கிச்சடி வந்து உதிரியாக வரமாட்டது, அந்த சேமியா வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடுற, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குல்ல. அதுக்கு இன்னொரு ஈஸி சொல்யூஷன் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சேமியா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது டேஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே வரும். அதுக்கு என்ன பண்ணுன்னா அந்த வெங்காயம் தக்காளி வதங்குற பக்குவம், அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த சோம்போட வாசனை, அதெல்லாம் எப்படி கரெக்டாக ப்ராப்பராக பக்குவமாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சேமியா கிச்சடிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? சேமியா கிச்சடிக்கு தேவையான பொருட்கள், சேமியா ஒரு பேக்கெட், வெங்காயம் 1, தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2-3 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போது இந்த சேமியா கிச்சடிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சேமியாவை எப்படி தனியாக வேக வைக்கிறது. ஸோ நிறைய பேருக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுற விஷயம் என்னென்னா, சேமியா தனியாக வேக வச்சு போட்டால் டேஸ்ட் கொடுக்காது, அப்படியே போட்டால் நல்லாயிருக்கும்னு. அப்படின்னா நாங்கள் ஹோட்டலில் பண்ணும்போது ஒரு 500 பேருக்கு 1000 பேருக்கு பண்ணும்போது இந்த மாதிரி தனித்தனியாக பேக்கெட்டை வந்து வேக வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏங்கன்னா பல்க் குவான்டிட்டி பண்ணும்போது இந்த சேமியா பர்டிகுலராக வந்து பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா வேறு, அது இடமா இருக்கும். இந்த சேமியா வந்து மெலிசாக இருக்கும். ஆனால் இந்த சேமியாவில் தான் இந்த மாதிரி கிச்சடிக்கெலாம் வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சேமியா மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக எண்ணெய், இந்த எண்ணெய் எதுக்காக இந்த சுடுதண்ணில் ஊற்றுறங்கன்னா காரணம் இருக்குது. அந்த எண்ணெய் வந்து அந்த சேமியா வந்து ஒட்ட விடாது, அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வரணும். சைடில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேனில் மசாலா அடி பண்ண போகிறோம். இந்த கிச்சடிக்கு கிச்சடி ஆக்சுவல் டெம்பரிங் என்ன, நிறைய பேர் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடலாமா சொல்லி கேட்பாங்க, அப்படிலாம் இல்லை. கடுகு சோம்பு போடுங்க போதும், சில பேர் வெறும் சோம்பு மட்டுமே போடுவாங்க. இது ரெண்டுத்தில் எதை ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய், இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகு சோம்பு தாளிப்பாக போடுறோம். கடுகு கூட ஆப்ஷன் தான், சரிங்களா? இப்போது கடுகு போட்டாச்சு. அந்த கடுகு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சோம்பு, இந்த கிச்சடிக்கு வந்து சோம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏங்கன்னா அந்த கிச்சடிக்கு வந்து அந்த சோம்போட வாசனையும் அந்த இஞ்சி பூனோட ஃப்ளேவரும் தான் இந்த கிச்சடி நல்லாயிருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சோம்பு போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரணும். டப்பு டப்புன்னு நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த வெங்காயம், வெங்காயம் ஒரு 2 பச்சை மிளகாவை இப்படி இப்படி கீறி 1/2 உடச்சி போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சைடில் வந்து தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம சேமியா போடுறோம். இந்த சேமியா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த சேமியா போட்ட உடனே அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படி போட்டு நீங்கள் உடனே எடுத்தணும், இல்லைன்னு அந்த சேமியா ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக வந்து அந்த எண்ணெயும் உப்பும் போட்டிருக்கு. உப்பு வந்து அந்த சேமியோட உப்போட தன்மை காட்டுறதுக்கு, எண்ணெய் வந்து ஒட்டாத தன்மை கொடுக்குறதுக்கு. ஸோ இதான் விஷயம். இப்போது ஒருவாடி எடுத்து பார்த்தலாமா, இன்னும் கொஞ்சம் வேகணும். அப்படி நீங்கள் வெந்து வரும்போது தெரியும் அந்த மலர்ந்து கொஞ்சம் அப்படி உதிரதியாக வரும், சரிங்களா? ஒரு 90% தான் வேக வைக்கிறோம், முழுமையாக வந்து 100% இல்லை. ஏன்னா வடிகட்டி முடிச்ச பிறகு இந்த மாதிரி இந்த இடத்துல உட்காரம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயும் வந்து அந்த டெம்பரேச்சர் அந்த ஆவி வந்து சூடு தன்மை இருக்கும், அப்போது வந்து அதை ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போது வடிகட்ட ஆரம்பிச்சிடலாம். அதே டைமில் இந்த வெங்காயத்தை லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுன்னு தக்காளி போட்டுருங்க. நல்லா பழுத்த தக்காளி யூஸ் பண்ணணும், சரிங்களா?
இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டோம், இந்த சேமியா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதை இதை அப்படியே எடுத்து போயிட்டு வடிகட்டுறேன். வடிகட்டு முடிச்ச பிறகு நல்ல தண்ணியை வந்து நல்லா அப்படி சும்மா தண்ணி விடாது. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த சேமியாவை போடுங்க. போடும்போது தனித்தனியாக வரணும். போட்ட பிறகு இப்படி லைட்டாக அப்படி உதிரி உதிரியாக தனித்தனியாக வைங்க. அதான் கொஞ்சம் சூடு ஆச்சுன்னா நல்லாயிருக்கும், மற்றபடி வேறு தான் இல்லை. இப்போது மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட போட்டிருப்பேன். மிளகாத்தூள் வந்து பாருங்கள், சிட்டிக்கு மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கோம். நிறைய மிளகாத்தூள் போடாது, திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனமாக கவனிங்க. இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக போடுறேன். நல்லா கிச்சனில் போயிட்டு மிளகாத்தூள் நம்ம வந்து அதிகமாக போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். என்னடா இவ்வளோன்னு மிளகாத்தூள் போதுமா இவ்வளோ ரெண்டு பேர் சமைக்கிறதுக்கு? அது போதுமா கேட்டினா கண்டிப்பாக போதும், நான் திருப்பி சொல்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் போடுறேன். பட்டர் போடும்போது அந்த டேஸ்ட் கொடுக்கும். நிறைய பேர் பட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பட்டர் யூஸ். கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அப்படி டாஸ் பண்ண, கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு வேணா மசாலாவோட இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்ட பிறகு இப்போ இந்த கிச்சடி மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரெடியாக இருக்க இந்த சேமியாவை தம் போட போகிறோம். இப்போ அடுப்போட ஃப்ளேமும் லோ பண்ணிட்டேன், கம்மி பண்ணியாச்சு. இதை இப்படி எடுத்து அப்படி மேலோட்டமாக அடி போடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவும் கீழே இருக்குது, இப்படி தம் ஆகும். வேணால் ஒரு மூடி கூட போட்டு வச்சுக்கலாம். பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, திருப்பி ஃபைனலாக நல்ல தாராளமாக கொத்தமல்லி, வீட்டில் புதினா இருந்தால் ரெண்டு புதினா போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா, போட்ட பிறகு அப்படி எடுத்து அப்படி மெதுவாக அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டினா அந்த கிச்சடி பிரமாதமாக இருக்கும். கிச்சடியோட தொட்டு சாப்பிட்றது என்ன வேணும், தேங்காய் சட்னி தான். கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, லைட் அந்த எல்லோ ஆரஞ்சு கலர் வரும். இப்படிதான் சேமியா அப்படி எடுத்தீங்கன்னா அப்படி உதிரி உதிரியாக வரணும். பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் அந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸை புரிஞ்சுட்டு நம்ம வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிளான ஸ்டைலில் இந்த கிச்சடி எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். சேமியா கிச்சடி தான் இதெல்லாம் புதுசாக சொல்லித்தராரு அப்படி சொல்லி நினைக்கலாம். ஆனால் அந்த சேமியா கிச்சன்லேயும் வந்து ப்ராப்பராக அந்த பக்குவத்தை புரிஞ்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை இதை அப்படியே இந்த பிளேட்டில் பிளேஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். பார்த்தீங்களா நல்ல கமகமாக வாசனை சூப்பராக இருக்கும். அதே நான் சொன்ன மாதிரி இந்த சேமியா வந்து தனித்தனியாக உதிரி உதவியாக வர்றதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு சூடாக சாப்பிட்டு பாருங்க, பிரமாதமாக இருக்கும். அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக் ஒரு ரெசிபி, பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதுதான் இந்த சமையலோட சீக்ரெட்டு. அது ஒரு லவ் இல்லை, லவ் அண்ட் கேரில் எது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக வரும். அந்த லவ்வே இல்லாமல் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ப்ராப்பராக வராது. ஸோ அதான் சொல்கிறேன், சமைக்கும் போதும் அந்த லவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி இந்த சேமியா கிச்சடி எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்மளோட கமகம சமையலில் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பாபாய், டேக் கேர். சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது காலை மலர்.